वाग्गुरुतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. शुद्ध विज्ञान खन स्वरूपं विज्ञान विश्राणन बुद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. ஸ்ரீமத்வெங்கடநாதாரியத்வதீயசரணத்வயம் பவத்வத்ர பரத்ராபி மதீயம் சரணம் சதா யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மகா வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். பாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாஸ யோகீந்திரஹ வந்தே யமுனாஹ்வயம். நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நம. நமோ நமோ யமுனாய யமுனாய நமோ நம. இன்றைய தினத்திலே 14வது ஸ்லோகம் அளவந்தாருடைய சீசுக்கியான ஸ்தோத்திர ரத்னத்திலே பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன்பு 13வது ஸ்லோகத்திலே கடைசியில அருளி செய்தார், தஸ்ய பாதோதகேன சஹ சிவஹா சுசிரோத்ரதேன. சிவனுக்கு சிவனாக ஆகும் தன்மையே எதனால கிடைத்தது என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். சிவஹா என்கிற சப்தத்திற்கு மங்களமானவன் என்கிற பொருள். மங்களமானவன், அந்த மங்களத்வம்ன்றது எப்படி கிடைச்சது சிவனுக்கு என்று கேட்டால், அத சொல்றார், கஷ்ய பாதோதகேன சுசிரோத்ரதேன, யாருடைய திருவடி தீர்க்கத்தை தன் தலையில் புரோட்சித்து கொண்டதனாலே, தன் தலையிலே ஏந்தி கொண்டதனாலே சிவன் சிவனாக, அவன் அதுக்கு முன்ன அவனாக இருக்கிறவன் இவன் சிவனாக மாறுகிறானா. இந்த சிவனாக மாறுபோது பரிசுத்தமானவனாக மாறுகிறானா. அந்த பரிசுத்தமானவனாக எப்படி ஆகிறான், யாருடைய திருவடி தீர்த்தத்தாலே என்று சொல்லுகின்றார். அற்புதமான விஷயங்களை பார்க்க வேண்டும். இதுல சிவன் திருவடியில கங்கையாக ஆனது எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் எதுன்னு கேட்டோம்னாக்க, இது சாதாரணமானதில்ல, இது தர்மமே தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. திரவீபூதா தத்தோ தர்மஹா ஹரிபக்தியா மகாமுனே கிரகீத்வா தர்மபானீயம் பதம் நாதஸ்ய துஷ்டையே ஸ்தாளிதம் பரயா பக்தியா பாத்ய அர்க்யாதிபிஹி அர்த்திதம் ததம்பு பதிதம் திருஷ்ட்வா ததார சிரசாஹரஹ அவனார்த்தம் ஜடா மத்யே யோக்யோஸ்மீத்ய அவதாரணாத் வர்ணாயுதான் யத பஹூன் வருஷாயுதான் யத பகூனு நமுமோச்ச ததாஹரஹா என்பதாக. எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரத்தை எடுக்கிற, அந்த திரிவிக்ரம அவதாரம் எடுத்த உடனே அதுல ஒரு 2வது அடியில இந்த எம்பெருமானுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகத்துக்கு போன உடனே அத பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மா பார்க்கிறார். பார்த்ததோட மாத்திரமில்ல, அந்த சமயத்துல பிரம்மா என்ன அங்க தர்மங்கள்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டான், தர்மமே ஜலமாக ஆயிடுச்சான். எம்பெருமானிடத்துல இருக்கிற ஒரு பக்தியினால தர்மம் ஜலமாயிடுச்சு. அந்த தர்மமாகிய ஜலத்தை கொண்டு ஜெகநாதனாக இருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிக்கு ரொம்ப பரம பக்தியோட கூட பிரம்மா அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணிடான். அதில் அர்ச்சம் பாத்தியம் ஆச்சமையெல்லாம் சமர்ப்பிச்சு, அந்த தர்மமாகிற ஜலத்தினாலே சமர்ப்பிச்சு, தீர்த்தத்தினாலே சமர்ப்பிச்சு அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணிடான். அபிஷேகம் பண்ண பிற்பாடு அந்த திருவடியிலேருந்து அந்த தர்மமாகிய தீர்த்தம் பெருகியது. அது பெருகின உடனே பார்த்துட்டே இருக்கிறான் சிவபெருமான், தனக்கு பரிசுத்தி ஏற்படுவதற்கு இதை காட்டிலும் வேறு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாது என்று தீர்மானம் பண்ணிட்ட. அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து பெருகின பிரம்மாவாலே
அர்க்கபாத்திய ஆச்சமனி ரூபமாக சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த தர்மமாகிற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை தன்னுடைய பரிசுத்திக்காக சிவபெருமான் தலையில் ஏந்தி கொண்டார் என்று சொன்னார். அதுவும் ஜடையில் பாவனார்த்தம் ஜடா மத்தியே யோக்யோஸ்மி அவதாரணாது வருஷாயுதான் யத பகவனு நமமோச ததாஹரா. அது எத்தனையோ வருஷங்கள் தலையிலே சுத்தி 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 வந்துட்டு இருக்கு கங்கா தீர்த்தம். அவருக்கு விடுறதுக்கே மனசு இல்லையா, எவ்வளவு பரிசுத்தமான தீர்த்தம் இதுன்னு. அதனால பல வருஷ கணக்கு பல வருஷங்கள் அந்த தீர்த்தத்தை அப்படியே ஏந்தி தானும் பரிசுத்தனாக ஆனார் என்று அந்த பரிசுத்திக்கு காரணம், சிவன் சிவனாக ஆனதற்கு காரணம் யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று ஒரு கேள்வியை கேட்டு நிறுத்துகிறார். வேற யாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம், சாட்சாத் எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தானே என்று பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார் கங்கையினுடைய விசேஷத்தை. எப்பேற்பட்டது கங்கை, கங்கா தீர்த்தம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அந்த கங்கா தீர்த்தம் சதுமுகன் கையில் சதுபுயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்மிக மணி கொண்டு இழிபுனல் கங்கை கண்டபெண்ணும் கடிநகரே. சதுமுகன் கையில் சதுர்புஜன் தன்னுடைய திருக்கைகளாலே அர்க்கபாத்திய ஆச்சமனியை சமர்ப்பிக்கிறதுனால அந்த தீர்த்தத்தை எடுத்த அவருடைய கரஸ்பரிசம் பெற்றது. சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் நான்கு திருக்கைகளையுடைய எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் அவனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றதாக இருந்திருக்கு. சங்கரன் சடையினில் தங்கி சங்கரன் சங்கரன் அந்த சிவபெருமான் அவருடைய சடையினில் தங்கி அவருடைய தலையில தங்கி இது அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததாக இருந்திருக்கான். இதுக்கு இன்னும் சுவாரஸ்யமா சொல்ற அந்த கங்கா தீர்த்தத்தினுடைய வாசனை எப்படி இருக்கு தெரியுமாண்ணா, நலந்துகள் சடையான் கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும் கலந்து இழிவுணரால் புகழ்படு கங்கை கண்டவெண்ணும் கடினிகரே. நலந்துகள் சடையான் கொன்றை மலரும், சிவபெருமான் கொன்றை மலரை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றார். அந்த தலையிலே சூடிக்கொண்டிருக்கிற கொன்றை மலரின் வாசனை சேர்ந்ததாக இருந்திருக்கு. எம்பெருமான் ஆ பாதத்தோடும் திருவுத்தாளினை மேலும் தோளினை மேலும் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலையும் திருத்துழாயை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த திருத்துழாயினுடைய கந்தமும் சேர்ந்திருக்கிறது. இது ரெண்டுமாக சேர்ந்து நலந்துகள் சடையான் மொழி கொன்றை மலரும் நகரணன் பாதத்துழாயும் கலந்து இழிபுணலால் புகழ்படு கங்கை. இப்படி ரெண்டு வாசனையும் சேர்ந்து கொப்பளிச்சுண்டு வரதான் கங்கை. இந்த கங்கையினுடைய பெருமை அப்பேற்பட்டதாக இருக்கு என்பதாக பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அந்த கங்கை யார், அந்த அதாவது யாருடைய திருவடி தீர்த்தம், எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம். யாருடைய திருவடி தீர்த்தத்தினாலே அந்த சிவபெருமானும் பரிசுத்தனாக ஆனான் என்றால், சாட்சாத் அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தினாலே சிவபெருமானும் பரிசுத்தனானான். அவ்வளவு மேன்மை மிகுந்தது. எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்துக்கே இவ்வளவு பெருமை என்றால் எம்பெருமானுக்கு எவ்வளவு பெருமை என்று சொல்லவும் வேணுமா என்று அர்த்தம். இப்பேற்பட்ட பெருமை புராண இதிகாசங்களிலே சொல்லி இருக்கிறபடி அந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை போன ஸ்லோகத்திலே அருளி செய்தார் எம்பெருமான் இந்த அளவந்தார். இப்பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது. நீர் இவ்வளவு பெரிய புராண இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கேன், இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தவராக எம்பெருமான சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அதே புராண இதிகாசங்கள்ல சில கிரமங்கள்லாமும் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகையெல்லாம் படைத்து உண்டு உமிழ்ந்தவரான சிவபெருமானுக்கு பிரம்மாவுக்கெல்லாம் அனுகிரகம் செய்தவரான எம்பெருமானும் கூட நாராயணனும் கூட அவதார தசையில
சிவனை வழிபட்டதாக சில பிரமாணங்கள் கூறுகின்றனவே. அப்போ அந்த பிரமாணங்களை கொண்டு பார்த்தால் பெருமாளே வழிபட்டவர் என்கிற ரீதியிலே சிவபெருமானுக்கு ஒரு ஏற்றம் வராதா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு முக்கியமாக இப்ப பதில் சொல்லி ஆகணும். அதோடு இல்லாத மீதி பிரமாணங்கள் சத்தர்க்கங்களை கொண்டும் பிரமாணங்களை கொண்டும் இப்பொழுது இது ஸ்தாபனம் பண்ணுகின்ற இந்த விருத்தாந்தத்தை பெருமாளே சிவபெருமானை வழிபட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்று கேட்டால் நாமும் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விருத்தாந்தம். அந்த விருத்தாந்தத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பிராமாணிக்கமான ஒரு கிரந்தத்துல சொல்லியிருக்கிறபடினால அதை நாம் ஏற்றுக்கொள்ளணுமேன்னு சொல்லி அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறார். அது அதிமான கிறிஸ்தவத்துல அதுக்கு பதில் சொல்றார். பெருமாளுடைய செயல்லாம் அதிமானுஷமாக இருந்துருக்கு. ஒரு சாதாரணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாததாக இருக்கின்றது. அதை சொல்லுகின்றார் இந்த இடத்துல. எம் பகதகாத்சுமகோப்யுரதாரயத்வம். எவன் ஒருவனை அவன் எவ்வளவு பெரிய பாதகம் பிரம்மாவுனுடைய தலையை கிள்ளினதாலே ஏற்பட்ட ஒரு பிரம்மகத்தி ரோஷத்தினாலே பீடிக்கப்பட்டவனாக இருந்தவன் எவனோ அவனை அந்த பாதகத்திலிருந்து அவன் செய்த பாப செயலுக்கும் பரிகாரமாக அந்த தன்னுடைய அந்த தான் பத்ரிகாசிரமத்திலே எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய திருமேனியிலிருந்து வந்த ரத்தத்தினாலே அந்த கபாலத்தை நிரப்பி அவனுக்கு அந்த பாதகத்தினாலே வந்த பழியை அதாவது இழிய நிலையை போக்கடித்தவன் எவனோ யாரு சாட்சாத் எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட நீயே பாதபாரி பரிபூத சிராச்சயோ பூது. இதற்கு முன்பு நாம் சொன்னோமே உம்முடைய திருவடி தீர்க்கத்தினாலே பரிசுத்தனாக எவன் ஆனானோ அந்த சிவபெருமான் ஐயே தம் வந்தசே அவனை போய் நீ சேவிக்கிற. சேவிக்கிறதோட மாத்திரமில்ல ததஷ்ட வரம் ப்ரணீஷே அவனிடத்திலிருந்தும் வரத்தை வேற பெற்று இந்த மாதிரி எனக்கு வரன் கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு வேற பிரார்த்தனை பண்ற. சேவிக்கிறதாவது ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவிச்சிருக்க வைஷ்ணவான்ற மாதிரி எதனா பண்ணிட்டு போறான்னு சொல்லலாம். அதுவே வைஷ்ணவாள் வேணா சேவிக்கலாம் பெருமாள் சேவிக்கலாமான்னு நம்பல அது. ஆனா அவரிடத்திலிருந்தே வரன் நம்ம பெருமாளே பெறுகிறார் என்றால் இதை என்னவென்று சொல்லுவதுன்னு இது எங்க ஏற்பட்டதுன்னு ருக்மணி பிராட்டி பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற கண்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்ற ஹரிவம்சத்துல சொல்லியிருக்கிற ஒரு ஒரு விஷயம். துவாரகையில கண்ணபிரான் எழுந்தருள் இருக்கும் பொழுது ருக்மணி பிராட்டியினோட ஏதோ வார்த்தை பேசிட்டே இருக்கான். இப்ப ருக்மணி சொல்றான் அனுகிரகோ இரிசியான்மை தேவதேவ ஜெகத்வத்தை தாது வர்க்கத்து புத்திரம் வீரியவந்தம் ஜனார்தன என்று. அப்பா கண்ணா எனக்கு ஒரு நீ அனுகிரகம் பண்ணணும். நான் இப்படியே போயிட்டு இருக்க விரும்பவில்லை. உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் ருக்மணி பிராட்டி கண்ணனை. அந்த கண்ணனை ருக்மணி பிராட்டி பிரார்த்தித்த உடனே கண்ணன் என்ன பண்றார் அந்த குழந்தை பெறுவதற்காக சிவபெருமானை குறித்து தபஸ் பண்றாராம். தபஸ் பண்ணதோட மாத்திரம் இல்லை கைலாசத்துக்கு போய் சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் அவரிடத்திலிருந்து வரனும் கேட்டு எனக்கு ஒரு அழகிய குழந்தை ஏற்படும்படியாக வரணளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாராம். அப்படி தபஸ் பண்ணி வரன் வாங்கி வந்து அப்புறமா ருக்மணி பிராட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கான்றது சொல்றார் அவர். அந்த விருத்தாந்தத்தை பார்த்தமான பெருமாளே அந்த சிவபெருமானை வழிபட்டு வணங்கி அவரிடத்தில் இருந்து வரனையும் பெற்றார் என்றால் அந்த சிவபெருமானுக்கு எவ்வளவு ஏற்றம் என்று தோதும். ஆனா அதுக்குதான் இங்க அதிமான கிறிஸ்தவத்துல பதில் சொல்ற. யார் அந்த சிவபெருமான்?
உன்னுடைய அனுகிரகத்தினாலே பாபத்திலிருந்து விடுபட்டவர், உன்னுடைய அனுகிரகத்தினாலே பரிசுத்தமானவர், அவரை போய் நீ சேவிச்சிருக்கேன்னா இது என்ன விஷயம் அப்படின்னா, கிரீடா விதிர் பவத விலக்ஷண லட்சணஸ்தே கிரீடா விதிர் பத. அப்பா சொல்லு, அந்த பெருமாளை பார்த்து சொல்ல, நீ சொல்லு, இது உன்னுடைய விளையாட்டு, இந்த லீலா வியாபாரம் இருக்கு, விலக்ஷண லட்சணா, இது விசித்திர ஸ்வரூபமாக இருந்துருக்கு, எம்பெருமான் தன்னால முடியாதுன்றதுக்காக அவரை வணங்கல. ராமபிரான் சுக்ரீவன் ஏசநாகத்தா புறாபூத்தா, லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்து சுக்ரீவனை நாசனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப ராமனால முடியாத காரியத்தை சுக்ரீவன் சாதிச்சு கொடுத்தாருன்னு அர்த்தமா? இல்ல, அந்தந்த அவதாரத்திலே இருக்கின்ற இருப்புக்கு ஏற்ற எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ளுகிறார். இது அதிமானுஷமான செயல் இது. ஆகையால இத பற்றி நாம வந்து சிவபெருமானுக்கு ஒரு ஏற்றமோ பெருமாளுக்கு ஒரு தாழ்வோ சொல்ல முடியாது என்று அதிமானுஷஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் ஆச்சரியமாக அருளி செய்கின்றார். இந்த ரீதியிலே இதுவரையில் புராணங்களிலே பிரசித்தமாக இருந்திருக்கிற சில வருத்தாந்தங்களை கொண்டு எம்பெருமானே பரதத்துவம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை விஸ்தாரமாக அருளி செய்தார். அடுத்தது இந்த ஸ்லோகம், 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலையும் எம்பெருமானுடைய பரத்துவத்தையே அருளி செய்கின்றார். கஸ்யோதரே ஹர உரு ஹர விரிஞ்ச முகா பிரபஞ்சா உலகத்துல இருந்திருக்கவெல்லாம் பிரம்மா சிவன் முதலானவர்களை எம்பெருமானுக்கு சமமாகவோ எம்பெருமானுக்கும் மேம்பட்டவர்களாகவோ ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணத்தை புராண பிரசித்தியை கொண்டு மாற்றினார். எம்பெருமானே எல்லாரை காட்டிலும் சிறந்தவன், அவனே பரதத்துவம் என்பதை அருளி செய்தார். இப்பொழுது சொல்லுகின்றார், நீங்கள் கொண்டாடுகின்ற பிரஜாபதி பசுபதி இவர்களும் கூட மீதி சேத்தனா சேத்தனங்களோடு ஒக்க எம்பெருமானுக்கு விபூதியாக விளங்குபவர்களே அன்றி அவர்களுக்கு எம்பெருமானை காட்டிலும் ஏற்றம் என்பது ஒரு காலம் ஏற்படாது என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இந்த அவர்களும் ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அவர்களும் ஒரு சாதாரண சேத்தனன் மாதிரி, அவர்களும் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், பரதந்திரர்கள், எம்பெருமான் அளித்த ஒரு சக்தியை கொண்டு அவர் நியமித்து சில வியாபாரங்களை செய்கிறார்களே அன்றி அவர்களுக்கு சர்வ சுவாதந்திரம் என்பது கிடையாது என்பதை சொல்லுகின்றார். ஆகையால எல்லா லோகத்திலையும் ஏற்புடையதாக இருக்கின்ற, உலகத்தார் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற சில படிகளை சொல்லி எம்பெருமானே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை மீண்டும் நிலைநாட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. கஸ்யோதரே ஹர விரிஞ்சி முகா பிரபஞ்சா, யாருடைய திருவயிற்றிலே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா, சிவபெருமான் பிரம்மா முதலானவர்களை கொண்ட பிரபஞ்சமே அடங்கி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். சகல பதார்த்தங்களும் பிரளய காலத்திலே யாருடைய வயிற்றிலே சேர்ந்து நிலை பெறுகின்றன என்பதை முதலில் சொல்லுகின்றார். அன்றெல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு முழுந்த எச்சல் தேவர் என்கிறார் திருமங்கையாழ்வார். எல்லா தேவதைகளும் எப்பேற்பட்டவா அப்படின்னா,
எம்பெருமான் உண்டு மிழ்ந்த எச்சல் தேவர், எம்பெருமான் உண்டு உமிழ்ந்ததாக இருக்கின்ற எச்சல் தேவர் தான் அவர். எல்லாரும் அறியாரோ அன்று எம்பெருமான் உண்டு மிழ்ந்த எச்சல் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அரியர்களே. பிரளயத்திலிருந்து எம்பெருமான் தான் உலகத்தை உய்வித்தார் என்பதை லோகத்திற்கு உபதேசம் பண்ணுகின்றார். சாட்சாத் எம்பெருமானிடத்திலிருந்தே சர்வார்த்த கிரகணம் பண்ணினவரான திருமங்கையாழ்வார். இந்த திருமந்திர உபதேசம் பெருமாளிடத்திலிருந்தே பெற்றவர், திருமந்திர உபதேசத்தை பெற்றவர் திருமங்கையாழ்வார். அப்பேற்பட்டவர் அருளி செய்கின்ற வார்த்தை அது. அப்போ தசோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா உபனிஷத் சொல்லுகின்றது, எஸ் பிரம்மச்ச சத்ரஞ்ச உபே பவத போதனஹ மிருத்யுர் யஸ்யோபசேதனஞ்ச கயித்தா வேத யத்ர சஹா என்பது. எஸ் பிரம்மச்ச சத்ரஞ்ச உபே பவத போதனஹ, பிரம்மக்ஷத்திர சப்தத்தாலே உலகனைத்தும் சொல்லப்படுகின்றது. உலகனைத்தும் எம்பெருமானுக்கு போதனமாக உண்ணும் பொருளாகவும், மிருத்யு தேவத்தை இருக்கின்ற யமன் அவன் உபசேதனமாக அந்த போதனத்தை சம்ஹாரம், உண்பது என்பது சம்ஹாரம், அந்த சம்ஹாரத்திற்கு சாப்பிடுவதற்கு மோர் சாதம் சாப்பிடுவதற்கு குழம்பு சாத்து முதல் தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரி அந்த மிருத்யுன்றவன் யமன் என்பவன் உபசேகனமாக விளங்குகிறான் என்று. அவனையும் விளங்கி விடுகிறார். குழம்பு தொட்டுண்டு சாட்டமான குழம்பு சாட்ட விடுறோம் இல்லையோ நாம, அந்த மாதிரி தான் இது. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் சம்ஹார கர்த்தாவாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் என்று ஏற்படுகிறது. தஸ்யோதரே ஹர விரிஞ்சி முகா பிரபஞ்ச கிரசே சம்ஹார சமயே ஜெகதி ஸ்தாவர ஜங்கமம் தேலஜாயஸ்து பகவன் தங்கச்ச சரணம் ஹரிம். இது பெருமாள் எல்லாத்தையும் முழிஞ்சு விடுறேர் சம்ஹார சமயத்துல, இதுக்காக ஏதாவது பெரிய பிரயாசம் பண்றேரா, இங்க கிண்ணத்து புக்கில் ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக 100 இட்லி சாத்தாரு 5 நிமிஷத்துல, 50 இட்லி சாத்தாருன்னெல்லாம் சொல்றாள 2 நிமிஷத்துலன்றதெல்லாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லீல தான் சாதிக்கணுன்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு விளையாட்டாகவே சம்ஹாரத்தை செய்தவரும் எம்பெருமான் தான் என்று சொல்லுகின்றார். சுபாலோபனிஷத்துல சொல்றது சொல்லப்படுகிறது, நைவேக கிஞ்சனாகிர ஆசீத்து அமூலம் அனாதாரம் இவா பிரஜாக பிரஜாயந்தே திவ்யோதேவ ஏகோ நாராயணா. திவ்யா திவ்யமான தேவனாக ஏகா, அவன் ஒருவனே தான் இப்படிப்பட்டவன், அவன் நாராயணன் ஒருவன் தான் இருந்தான் அப்படின்னார். நைவேக கிஞ்சனாகிர ஆசீத்து அப்படின்னார். அப்போ வேற எதுவும் இருந்ததாக ஆல, பெருமாள் மாத்திரம்தான் இருந்து சதேவ சௌமேதமிக்கிற ஆசீத்து, இந்த சச்சப்த வாக்கியனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஒருவனேதான் இருந்தான் என்பதை சொல்லுகின்றார். பிரம்மாதிஷு பிரலீனேஷு நட்டே லோகே சராச்சரே ஆபூத சம்பளவே பிராப்தே பிரலீனே பிரகிருதோ மகானு ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா. ஒத்தந்தான் இருந்திருக்கா, தத்து நாராயணா பிரபு, அந்த ஒத்தன் யாரு, சாட்சாத் நாராயணன்தான், அவன் பிரபுவான சாட்சாத் நாராயணன்தான் என்பதை அருளி செய்கின்றார். தஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரம்மா, சம்பு, சம்புன்னு சொல்லக்கூடிய சிவன், சூரியன், சந்திரன், இப்படி சதக்ரதுன்னு சொல்லக்கூடியதாகிற இந்திரன், இப்படிப்பட்ட எல்லோருமே ஏதத்யாஸ்ததீவ அன்னே யுக்தா வைஷ்ணவ தேஜசா, அவர்களெல்லாம் வைஷ்ணவ தேஜஸோட விளங்கினார்கள். அந்த பிரளய காலத்துல அந்த தேஜஸ் போயிடுதான், வைஷ்ணவ தேஜஸ் போயிடுத்து. வைஷ்ணவ தேஜஸ் போயிட்டு அப்படின்னால அவரவர்கள் நிலைப்பாட்டில் தடமாற்றம் பெற ஆரம்பித்தனர். எல்லாம் மகா பிரளயம் வந்தது, எல்லாரையும் அவளுக்கு எல்லாருக்கும் வைஷ்ணவ தேஜஸ் போயிட்டபடினால ரொம்ப சாமான்யமானவர்களாக ஆயிட்டபடினால
அவர்கள்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில அவர் லயத்தை அடைந்தார்கள் தேஜஸ் இல்லாததுனால. சர்வே பஞ்சத்துவம் உபயாந்தி ச என்பதாக நாராயணே பிரளீயந்தே, நாராயணனிடத்திலேயே லயத்தை அடைகிறார்கள் என்று உபனிஷத் சொல்லுகின்றது, நாராயண உபனிஷத்திலே சொல்லுகின்றது. ஆகையாலே கசோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா, ஹரன் விரிஞ்சி விரிஞ்சின்னு சொல்லக்கூடிய பிரம்மா முதலான பிரபஞ்சங்கள் எல்லாமே யாருடைய உதரத்திலே இருந்ததுன்னா சாக்ஷாத் எம்பெருமானுடைய திருவயிற்றிலேதான் இருந்தது என்ற அர்த்தம். அந்த திருவயிறு என்பது உபலக்ஷணம், எம்பெருமானிடத்திலே லயத்தை அடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் திருமொழிசெப்பிரான் சாதிக்கின்றார், நின்னுள்ளே பிறந்து இறந்து நிற்பவும் தெரியவும் நின்னுளே இடங்குகின்ற என்று சொல்லுகின்றார். ஆகையால இந்த திருவயிற்றினுள்ளே என்று சொன்னதை தன்னுள்ளே என்றபடியாக சொல்லுகின்றார். அதை தான் உபனிஷத்து சொல்லுகின்றது, நாராயணே பிரளீஜந்தே, நாராயணனிடத்திலேயே லயத்தை அடைகின்றவர்கள் எல்லாமே என்று. ஐயம் வாக்கியங்கள்லாம் பிரமாண வாக்கியங்கள் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியாக மொத்தம் பிரம்மாதிஷு பிரளீனேஷு நட்டேலோகே பராவரே ஆபூத சம்பளவே பிராப்தே பிரளீனே பிரகடத்தவ் மகானே, மகாப்பிரளயம் என்கிற காலம் எப்பொழுது காலம் என்றால் சத்வரஜஸ்தமசு என்று முக்குணங்களோடு இருந்திருக்கிற பிரகிருதியிலே இந்த குணங்களுடைய சமமான ஒரு நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது மகாப்பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்மன் முதலியவர்கள் எல்லோரும் லயத்தை அடைந்து இந்த சராச்சரமாக இருந்திருக்கிற உலகெல்லாம் நாசத்தை அடைந்து பஞ்சபூதங்களும் லயத்தை அடைஞ்சு அதுக்கு மேல மகத்தத்துவம்னு ஒன்னு இருக்கு, அந்த மகத்தத்துவமும் மூல பிரகிருத்தியில லயத்தை அடையும் போது அப்ப இருக்கிறவன் ஒத்தனே ஒத்தன் தான். அந்த ஒத்தன் யாருன்னா சர்வாந்தரியாமியாக இருக்கின்ற நாராயணன், அவனே சர்வஸ்வாமியானவன் என்பதாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை இங்கு எடுத்து சொல்லுகின்றார், கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா. இவர்கள் மாத்திரமில்ல, சகல லோகமும் எம்பெருமானுடைய குட்சிக்குள்ளே இருந்திருக்கு, எம்பெருமானுடைய திருவயிற்றிலே இருந்து கொண்டு இருக்கின்றன, எம்பெருமானிடத்திலேயே லயத்தை அடைந்ததாக ஆகின்றது என்று. ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே பக்தர் அனுபவிக்கின்றார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அந்த மகாபிரளய காலத்துல ஒரு குட்டி குழந்தைய ஆலயல மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிறான் ரங்கநாதன். அவர் படுத்துட்டு இருக்கச்சே வெறுமை இல்லை, அந்த ஒரு காலை எடுத்து அவருக்குதான் ரொம்ப சுவாதீனமா இருக்கும், குழந்தைகளுக்கு தான் சுவாதீனமா இருக்கும், அந்த காலனுடைய கட்டவரல வாயில வச்சிருந்து சுவைக்கிறாராம், அந்த விரலை போட்டு சுவைக்கிறாராம். இது என்னத்துக்கு இந்த மாதிரி பண்றேன்னு பார்த்தா அதுக்கு ரெண்டு காரணமாக இருக்கும் போல தோன்றதுன்னு பட்டர் அருளை செய்கிறார். ஒரு காரணம் என்னன்னா, தம் வயத்துக்குள்ளேயே இத்தனை லோகங்களும் அடங்கி இருக்குன்னு சொல்றாள், அது எவ்வளவு பெருசா இருக்கு தன்னுடைய வயிறுன்னு, அந்த வயத்தை அளப்பதற்காகவே இப்படி பண்றாரோ என்னமோ ஒண்ணு ஒன்னு தோன்றதான். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அந்த திருவடி தீர்த்தம் அந்த திருவடிய அவர் வாயில வச்சுட்டு சுவைக்கிறார். இதுக்கு காரணம்னா, எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி திருவடி தீர்த்தம் திருவடி தீர்த்தம்னு கொண்டாடுகின்றார்களே, அந்த திருவடி இருக்க அந்த திருவடிக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஏற்றம் விளங்குகிறது, அதை நாம பார்க்க வேணும்னு நினைச்சு அது தானும் அந்த திருவடிய வாயில வச்சுண்டு அந்த திருவடியினுடைய ரசத்தை அனுபவிச்சு பார்க்கிறேன் என்று ஆச்சரியமாக பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே மங்களாசாசனம் பண்ற. அப்படி எம்பெருமான் யாருடையன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாலே வேற யாரும் பதில் சொல்ல முடியாது, வேற யாருடைய பிரம்மாவனுடையவோ
அல்லது சிவனுடைய வயத்திலேயோ லோகம் மொத்தம் இருந்ததாக எந்த புராணங்களிலும் வச்சனம் கிடையாது. தாமச புராணங்கள்ல கூட எம்பெருமானுடைய திருவயிற்றிலே தான் உலகம் அனைத்தும் இருந்தன மகாப்பிரளய காலத்திலே என்று ஒரு பிரமாணங்கள் எடுக்கப்பட்டு சொல்லியிருக்கப்படினால நஷ்ய யாருடைய திருவயிற்றில் பிரபஞ்சம் முழுக்க இருந்ததுன்னு கேள்வி கேட்ட எம்பெருமானுடைய திருவயிற்றிலே தான் என்கிற பதிலை மனசில் கொண்டு இந்த கேள்வியை எழுப்புகின்றார். தஸ்யோதரே ஹர விரிஞ்சி முக பிரபஞ்ச போரக்ஷதி இமம். சரி, இந்த சேதனா சேதனங்கள் முழுக்க எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே இருக்கின்றன. சரி, வாஸ்தவம் இதுக்கு மொத்தத்துக்கு ரக்ஷகன் யாரு என்று ஒரு கேள்வி வருகிறது. போரக்ஷதி இமம், இமம் இவற்றை சேதனா சேதனங்களை சஹா ரக்ஷதி, யார் ஒருவன் ரட்சிக்கிறான் என்று. யார் ரட்சிக்கிறான்? சிருஷ்டி மாத்திரம் பண்ணா போறோமா? எல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு போயிருது, கொசு எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு போயிருது. உற்பத்தி பண்ண பிற்பாடு அது அம்மா அப்பாவா வந்து ரட்சிக்கிறார்கள? அந்த மாதிரி ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லாத போயிட்டாளா? இப்படி சிருஷ்டி பண்ணிட்டா போருமா? ரட்சிக்க வேணாமா? யார் பண்றதுன்னு யார் ரட்சிக்கின்னா சாட்சாத் எம்பெருமான் தான் ரட்சிக்கிறான். இதுக்கு வேற சொல்ல வேற சொல்லணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. போரக்ஷதி அப்படின்னா இது மூலமந்திரத்துல சொல்லிச்சு, பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சாய்க்கிற. பிரணவத்தினுடைய அர்த்தம், பிரணவம் மூன்று எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்து அகான்றது, அகார உக்கார மகாரங்களால் ஆனது. இப்ப அந்த பிரணவத்தினுடைய பொருள் கூறும் பொழுது ஆய ஏவ மகா என்று சொல்லுகின்றார். ஆய அகாரத்தினாலே சொல்லப்படுபவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கே உரித்தானவன் மகா என்கிற மகாரத்தாலே சொல்லப்படுகிற ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆய ஏவ மகான்னு சொல்லச்சு அந்த அகான்றது பெருமாளை சொல்றதுன்றது எப்படின்னா அவ ரக்ஷணன்ற தாத்துவனால சொல்லப்படுகிறது. அகான்னா அகா விஷ்ணு என்பது அந்த ரக்ஷணம் என்பது நிருபாதிக ரக்ஷணம். இப்போ இந்த ஊர்ல இருக்கிற அரசன் இந்த ஊர்ல இருக்கிற மக்களை ரட்சிப்பவனாக இருக்கின்றான். அதையால இந்த ஊருக்கு ரட்சகன், இந்த குடும்பத்துக்கு ரட்சகன், இப்படி இந்த தெருவுல இருக்கிறவளுக்கு ரட்சகன், இந்த லோகத்திற்கு ரட்சகன் என்பதாக எல்லா ரட்சகத்தன்றது மீதி பேருக்கு சொல்லச்சே சௌபாகிகமாக சொல்லப்படுகிறது. ஆனா பெருமாளை சொல்லச்சே அகாரார்த்தமாக சொல்லப்படுகிற பெருமாளை சொல்லச்சே ரட்சகன் என்பதாக பொதுப்படையாக சொல்லியிருக்கிறபடினால அவன்தான் சர்வரக்ஷகன். எல்லோருக்கும் வரையறை இன்றி சொல்லப்படுவதாலே எல்லோருக்கும் ரட்சகனாக இருப்பவன் எம்பெருமான் தான் என்று ஏற்படுகிறது. ரக்ஷதி, யார் ரட்சிக்கிறான்னா பெருமாள் தான் ரட்சிக்கிறார். அதற்கு பிரமாணம், பெருமாள் தவிர வேற யாராலையும் ரட்சண வேற யாருக்குமே அந்த ரக்ஷண சாமர்த்தியமே கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு சொல்ற பெருமாளுக்கு தான் அந்த பாலன சாமர்த்தியம் இருக்கிறது என்பதை. நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாப்ராஜ்ஞ பவத்யன்யஸ்ய கஷ்டித் ஸ்ருஜத்யேஷ ஜகத்ஸ்ருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனஹ ஹந்தி சைவாந்தகத்வேச ரஜஹ சத்வாதி சம்சயஹ இதி. பாலன சாமர்த்தியம் என்பது ரட்சிக்கிற சாமர்த்தியம் என்பது எம்பெருமான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானை தவிர வேற ஒருவரிடத்திலும் கிடையாது என்று வைஷ்ணவ புராணத்தில் அருளி செய்கின்றார். மகிபாலன சாமர்த்தியம் ரதே என்பதாக ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல சொல்லுகின்றார். ததப்பமபி துர்தர்ஷா தஸ்மாத் பாவாத்து சனாதனாத்து ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜிக்மவான். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்திருக்கிற எம்பெருமானே, நீயே உலகத்தை எல்லாம் படைத்து விட்டு அதை ரட்சிப்பதற்காக விஷ்ணுவாக அவதாரம் பண்ணி ரட்சிக்கின்றாய் என்று சொல்றார்.
சோகம் சந்நியஸ்தாரோஹி துவாமுபாதே ஜெகத்பதிம் ரக்ஷாம் விதத்ஸ்வபூதேஷு மம தேஜஸ்கரோ பவான். இது பிரம்மா சொல்ற வார்த்தை. இந்த உலகனத்தையும் ரட்சிக்கிறது என்ற பாரத்தை ஒன்னிடத்துல சமர்ப்பித்து விட்டு உலகனத்தையும் நீ ரட்சிக்கணும், என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த ரட்சிக்கிறதுன்றது யாரிடத்துல இருந்துருக்கு? ஆபத்து விளைந்தால் அந்த யார், இவாளுக்கெல்லாம் கூட ஒரு ஆபத்து வந்துடுத்துன்னான். இவாளையும் ரட்சிக்கிறவராக இருந்துருக்கவர் எம்பெருமானார். அப்படின்னால அந்த எம்பெருமான் இடத்துல மாத்திரம்தான் அந்த ரட்சணன்ற சாமர்த்தியம் இருக்கு, ரட்சிக்கிறதுன்ற சாமர்த்தியம் இருக்கிறபடினால அவன்தான் கோ ரட்சதி என்று சொல்லப்படுகிறார். காக்குமியல் வினன் கண்ண பெருமான். இது எங்கேந்தானா பெருமானுக்கு வந்தது அண்ணா? இந்த ரட்சிக்கிறதுன்றது அவர் எதனா சம்பாதிச்ச குணம் அண்ணா? அதெல்லாம் கிடையாது, அவருடைய இயல்பு சுவாபாவிகமானது. ஆகையால கோ ரட்சதி இமம், அந்த ரட்சிப்பவன் சாட்சாத் எம்பெருமான் என்று ஏற்பட்டது. அடுத்த விஷயம், அஜனிஷ்டஜகஸ்யநாபேஹி ஹரவிரிஞ்ச முகா பிரபஞ்ச கஸ்ய நாபேஹி அஜனிஷ்ட. ஹரன் விரிஞ்சி முதலிய, அதாவது பிரம்மா சிவன் முதலான சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எவருடைய நாபி கமலத்தில் இருந்து உற்பத்தியை அடைந்தது? முதல்ல சம்ஹார கர்த்தத்துவத்தை சொன்னார், அப்புறமா ரக்ஷண கர்த்தத்துவத்தை சொன்னார். ரக்ஷணம் எம்பெருமான் தான் பண்றன்றத சொன்னார். மூணாவதாக சிருஷ்டி கர்த்தத்துவத்தையும் சொல்றார். அந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கவர் யாருன்னு கேட்டா சாட்சாத் எம்பெருமான் தான். அதுதான் சொல்லுகின்றார். உபனிஷத்து பிரம்மம் எது என்று கேள்வி கேட்கிறது. பிரம்மத்தை சொல்லும் பொழுது ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வ என்பதாக. அதுதான் சப்ரம்மா, அதுதான் பிரம்மா, அத்தனை அறிந்து கொள்ளு என்று சொல்லுகின்றது. ஆகையால சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருந்திருக்கவர், மூன்று செயல்களையும் செய்பவராக இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை சொல்லவும் வேணுமா என்று. அஜனிஷ்டஜகஸ்ய நாபே சொல்ற பிரம்மவை பிரம்மாணம் புஷ்கரே அசிருஜது. இது பிரம்மம் இருக்க அந்த பிரம்மம் பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு தாமர புஷ்பத்துல இருக்க மாதிரி சிருஷ்டி பண்ணிச்சு என்பது. பிரம்மாவை சிருஷ்டி பண்ற பெருமாள், அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ற. அந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டி இதுல எப்படின்னா சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி என்று இருவகைப்பட்ட சிருஷ்டிகள் உள்ளன. இந்த சமஷ்டி பண்ணச்சு பூதங்களை அப்படியே சிருஷ்டி பண்ணிடுறது இருக்கு, இது சமஷ்டி சிருஷ்டி. அதே அதுவே வெஷ்டி சிருஷ்டியில வரைச்சு என்ன ஆகும்னு கேட்டாக்க, வெஷ்டி சிருஷ்டியில வரைச்சு வெறும் பூதங்கள், அந்த பிருத்திவின்னா பிருத்திவியாவே இருந்ததுனாக்க அதை கொண்டு ஒரு செயலும் செய்ய முடியாது. இது பஞ்சீகரணம்ன்ற ஒரு நிலை. சுத்த தங்கத்தை கொண்டு ஆபரணங்கள்லாம் பண்ண முடியாது, அதோட கொஞ்சம் செப்பு சேர்க்கணும். அந்த செப்பு சேர்ந்தாதான் ஆபரணம் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி சிருஷ்டியில வரைக்கு இந்த பஞ்சபூதங்கள்லாம் சுவாபாவிகமாக இருந்ததுனாக்க இயற்கையாக இருந்ததுனாக்க அப்போ அதை கொண்டு காரியம்ன்றது பண்ண முடியாது. அதுக்காக பெருமாளே என்ன பண்றாருனாக்க ஒவ்வொன்றிலையும் பஞ்சீகரணம்ன்ற ஒரு முறையை ஏற்படுத்துகிறார். அதாவது ஒரு பூதம் பிருத்திவி இருக்குன்னாக்க பிருத்திவியில பாதி பாகம் பிருத்திவி இருக்கும், மீதி பாதி பாகத்துல மீதி நாலுமா சேர்ந்து மீதி பாதி பாகத்தை அடையும். அதாவது ஒவ்வொன்றத்தினுடைய எட்டுல ஒரு பங்கும் சேர்ந்ததுனாக்க அந்த நாலுடைய மீதி நாலு பூதங்களுடைய எட்டுல ஒரு அம்சம் சேர்ந்ததுன்னா இந்த பிருத்திவி பாகத்தோட சேர்ந்து அது பிருத்திவின்னு சொல்லப்படுகிறது. இப்படி அஞ்சு பூதங்களும் சேர்ந்தது தான் லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம். ஆனா இப்ப பிருத்திவின் எல்லாம் தானே சேர்ந்திருக்கு,
இதுக்கு பிருத்திவின்னு விவகாரம் இருந்துருக்கு, ஜலத்துக்கு ஜலம்னு விவகாரம் இருந்துருக்கு, இந்த விவகாரத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால், பிருத்திவியினுடைய பாகம் அதிகமாக இருக்கிறபடினால என்ன பாதியளவு பிருத்திவி இருந்துருக்கு. ஆகையால பிருத்திவியினுடைய பாகம் அதிகமாக இருந்துருக்கிறதுனால இதுக்கு பிருத்திவின்னு பேரு. இன்னொன்னுல ஜலத்தினுடைய பாகம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு ஜலம்னு பேரு என்று சொல்லப்படுகிறது. ஆகையால எல்லா பதார்த்தங்களையும் எல்லா பூதங்களும் இருக்கின்றன என்கிறது நிதர்சனமான விஷயம். இப்படிப்பட்ட சிருஷ்டியை அஜனித்தனக்க கஷ்டநாபே யாருடைய நபி கமனத்திலிருந்து இப்படிப்பட்ட சிருஷ்டியானது பண்ணப்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்டார். எல்லாம் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து தான் உற்பத்தியை அடைந்ததுன்னு. அத்தகா தேஜோமயம் திவ்யம் பத்மம் சிருஷ்டம் ஸ்வயம்புவான் தஸ்மாத் பத்மாத் சமபவத்து பிரம்மா வேதமயோ விதிஹி. பெருமாள் தேஜோமயமாக இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான தாமர புஷ்பத்தை சிருஷ்டி பண்றார் தன்னுடைய திருநாபியிலேருந்து. அதிலேருந்து பிரம்மா உற்பத்தியானார். அவரிடத்துல இருக்கக்கூடிய தனம் எது? வேதம்தான். அந்த வேதமாயிர தனத்தை உடையவராக கொண்டு அவர் பிரம்மா என்பவர் விளங்கினார் என்று சொல்லுகின்றார். அந்த சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். சிருஷ்டிக்கும் காரணமாக எம்பெருமான்னு சொல்றதுக்காக சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போறேன். அவர் சொல்ற இந்த சிருஷ்டிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய தயதான் என்பதாக. அசிதவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூ நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகளே பரயோகம் விதரசி விரஷைலநாத கருணேத்வம். சேத்தனம் அசேத்தனம் என்று இருவகைப்படுத்தப்படுகிறது பதார்த்தங்கள்லாம். அதுல அச்சேத்தனத்துக்கும் சேத்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை அதுதான் மகாப்பிரளய நிலையத்துல. என்ன சுகதுக்காந்தி அனுபவத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிறது சேத்தனங்கள். அச்சேத்தனங்கள்னாலே சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியாது. மகாப்பிரளய காலத்துல சுகதுக்காதிகளை அனுபவிக்க முடியாமல் அச்சேத்தன பிராயத்துல இருந்திருக்கிறனவா சகல சேத்தனங்களும் இப்படி இந்த ஜந்துக்கள்லாம் இருக்கேன்னு சொல்லி தாயார் விசாரப்பட்டு அந்த கருணை எம்பெருமானுடைய தயை விசாரப்பட்டு தயாதேவி விசாரப்பட்டு எம்பெருமானை சிருஷ்டியுன்மகனாக ஆக்கச் செய்கிறது. சிருஷ்டி பண்ணுவதற்கு எம்பெருமானுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தி எம்பெருமானை சிருஷ்டி பண்ண வச்சது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால அஜனிஷ்ட கஸ்ய நாபேஹே யாருடைய நாபியிலிருந்து லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்ணப்பட்டது என்று நாராயண வராக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாராயண பரோ தேவா சத்வரூபி ஜனார்தனா த்ரிதாத்மானம் ச பகவான் சசஜ பரமேஸ்வரா ரஜஸ்தமோபியாம் யுக்தோ பூதே ரஜா சத்வாதிகம் விபும் சசர்ஜ நாபி கமலே பிரம்மாணம் கமலாசனம். தன்னுடைய நாபி கமலத்திலே பிரம்மாணம் பிரம்மாவை தாமரைப்பூவை ஆசனமாக உடைத்தான பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார். ரஜசா தமசா யுக்தம் சோபிமாம் அசர்ஜத்து பிரபு. ரஜஸ்தமஸ்தோடு கூடினவராக கொண்டு அந்த பிரம்மாவும் என்னை அசர்ஜத்து என்னை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகின்றார். சில இடங்கள்ல சொல்லச்சு தத்ர சுப்தஸ்ய தேவஸ்ய நாபௌ பத்மம் அபூன் மகதி தஸ்மின் பத்மே மகாபாக வேதவேதாங்க பாரகாஹ பிரம்மோத்பன்னஹ சதேனோக்தஹ பிரஜாஹ ஸ்ருஜ மகாமதே ஏவம் புக்த்வா திரோபாவம் கதோ நாராயண பிரபு. எல்லாரும் பார்த்துட்டே இருந்துருக்கச்சு பெருமாள் நாபியிலிருந்து ஒரு தாமரப்பூ உண்டாச்சு. அந்த தாமரப்பூவில் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற சதுர்முகனாக இருந்திருக்கிற பிரம்மாவை சிருஷ்டி பண்ற. சிருஷ்டி பண்ண பிறகு அந்த எம்பெருமான் அவரிடத்துல சொல்லுகின்ற இந்த வெட்டி திருஷ்டி மொத்தம் நீயே பண்ணு, லோகத்துல இருக்கின்ற சிருஷ்டி மொத்தத்தையும் நீயே பண்ணுன்னு அவரை நியமிக்கிறார். நியமிச்சதுனால
அவர் சிருஷ்டி பண்றார் என்பதாக. அஜனிஷ்ட சஸ்யநாபேஹி, ஆகையால பெருமாளை தவிர வேற யாருக்கும் ரட்சண சாமர்த்தியம் கிடையாது. பெருமாள் ஒருவருக்கே ரட்சண சாமர்த்தியம் இருக்கின்றது. பெருமாள் தான் சிருஷ்டி பண்றவராகவும் ஆகின்றார் என்பதை இந்த பூர்வார்த்தத்தினாலே அருளி செய்கின்றார். சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் இவைகள் மூவத்திற்கும் மூன்றுக்கும் காரணமாக இருக்கின்றவர் பெருமாள் தான் என்பது இதனாலே ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது. அது மட்டுமில்ல, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம் மீதி தேவதைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சாமர்த்தியம் என்ன? சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்தனே சமர்த்தா. யாரே சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்தனே, விபத்துக்களை போக்கடிப்பதிலையும் சமர்த்தா யாரு? செல்வங்களை சேர்த்து கொடுப்பதிலும் பாபத்துக்களை அடியோடு போக்குவதிலும் சமர்த்தனா இருப்பவன் யாருன்ன? யாரும் வேற யாரும் தெரியல, கஷ்டித்து தம்பினா புருஷோத்தமம், அந்த பெருமாள் தவிர வேற யாரும் தெரியல. அந்த புருஷோத்தமன் தான் நமக்கு சம்பத்துக்களை சேர்த்து கொடுப்பவனாக இருந்துருக்கான், விபத்துக்களை விலக்குபவனாகவும் இருந்துருக்கான் என்று சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பெருமை படைத்தவன் எம்பெருமான் என்பதை ஒரு சந்தோஷமாக அருளி செய்கின்றார் பூர்வார்த்தத்தினாலே. கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சா போரக்ஷதீமிமம் அஜனிஷ்ட கஸ்யநாபேஹே பிராந்த்வா நிகிரிய புனருத்கிரதி த்வதன்யஹ கக்கேன வைஷ பரவானிதி சக்யசங்கஹ. பிராந்த்வா நிகிரிய புனருத்கிரதி த்வதன்யஹ. பெருமாள் என்ன பண்ற? லோகம் மொத்தத்தையும் அழைக்கிறாராம். வயிற்றுக்குள்ள இருந்துருக்கிறத மொத்தத்தையும் அது அப்படியே வெளிப்படுத்துறாராம். பிரான்சுவா நிகீரிய புனக உத்கிரதி அப்படின்னு. ஆச்சரியமானது இது. பார்த்தோம்னா இதுக்கு ஆழ்வாருடைய சீசுக்கையும் பார்க்கணும். பிரான்சுவா நிகீரிய புனருத்கிரு பாறையுண்டு பாருமெழுந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன். திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் அருளி செய்கின்றார். யார் அவன்? ஏற்பட்டவன் நாயக்காபாவத்தை ஆசிரியிருக்கிறார்கள் ஆழ்வார். நாயக்காபாவத்தை ஆசிரியிச்சு நீ விரும்புகிறவன் எப்பேற்பட்டவன் என்று கேட்கும்போது அதற்கு பதில் இது. பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன். அப்படியே இங்க ஆழ்வந்தார் அந்த ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே இங்க கொண்டு வந்திருக்க, வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பாறை உண்டவன் இது கஸ்யோதரே ஹர விரிஞ்சு முக பிரபஞ்சகா, அதுக்கு ஆயிடுத்து பார் உமிழ்ந்து பாரளந்து. அது சிருஷ்டி பண்ணவர் யாரு? உமிழ்ந்தவர் யாரு? பெருமாள் தான். அதனிஷ்டத்தை கஸ்ய நாபவே, அந்த பார் அளந்தவர், அந்த பார் அளந்ததுன்றது இருக்க அது அது கிராந்தா நிகேரிய புனருத்கிருதி துதன்யகா என்பது சொல்லும்படியது. அது மாத்திரமில்ல பாறையாண்ட பேராளன். லோகம் மொத்தத்தையும் ரட்சித்தவன்ற பெயரை உடையவன் யாரு? இது எல்லாம் ஒத்தனுக்கே ஏற்பட்டிருக்கு. ஆகையால அவன் யாருன்னா பிரம்மாதி ஸ்தாவராந்தமான எல்லார் திருவடிகளிலும் தலையை வைத்தவர் சாட்சாத் எம்பெருமான் தான். சுவாமி தேசிகன் தயாசத்துக்கத்தில் அருளி செய்கின்றார். இந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால தான் பெருமாள் ஒவ்வொரு அவதாரங்களையும் எடுக்கிறார் என்பதாக. அந்தந்த அவதாரங்கள் எடுப்பதற்கு ஒவ்வொரு காரணம். இந்த தயாதேவி எதுக்காக இந்த அவதாரத்தை எடுக்க சொன்னா என்று கேட்கிறார். பெருமாள் தயாதேவி ராமாவதாரம் எடுக்க சொன்னார்னா பெருமாளை ராவணவதம் பண்றதுக்காக இல்லையா, சேது பந்தனத்துக்காக தானா? ஏன்னா அந்த சேத்து சகிருதவேட்சணா தக்ஷணா பிரகிஷ்டு பகுபாதக பிரசமகேத்துனா சேத்துனா என்று சொல்லுகின்ற அந்த சேத்துவை உருவாட்டி பார்த்தா போருமா? சகிருதவேட்சணாத்து தக்ஷணாத்து அந்த மகாவிஸ்வாசத்தோடு சேத்துவை உருவாட்டி அதில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அது போய் அந்த சேத்துவில் போய் ஒரு வாட்டி அந்த சேத்துவை பார்த்தாலே போருமா? சகிருதவேட்சணா
அத பாக்குறதும் எப்பயோ அதுக்கு பலன் வரும்னு இல்லை, உடனே அந்த காலத்திலேயே எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான்னு அந்த சேதுக்கு ஒரு மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டதாக அந்த சேது பந்தனத்துக்காக தான் ராமாவதாரம் பண்ணார் என்று சொல்லப்படுது. இப்ப எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அடுத்த அதாவது வரப்போற திங்கக்கிழமை இன்னைக்கு இந்த தேசத்துல மீதி தேசத்துல என்னன்றது எனக்கு சொல்ல தெரியல. இந்த தேசத்துல திங்கக்கிழமை இன்னைக்கு காஸ்தால வேளையில மகோதயம் என்கிற அபூர்வமான ஒரு சன்னிவேசம் ஏற்படுகிறது. அதாவது திங்கக்கிழமையோடு கூட சிரவண நட்சத்திரத்தோடையும் கூட அந்த பௌர்ணமி திச்சி, அந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை திச்சி வருது, பௌர்ணமி இல்ல அமாவாசை திச்சி, இது வந்ததுன்னாக்கா இதுக்கு மகோதயம்னு பேரு. இந்த மகோதய காலத்துல தீர்த்தாமடினாக்கா ஸ்நானம் தர்ப்பணம் இவைகள்லாம் செய்தாங்கனாக்கா இது வரைச்சே 100 சூரிய கிரகணத்துக்கு எவ்வளவு சூரிய கிரகணத்தின் போது பண்ணாக்கா எப்படி புண்ணியம் ஏற்படுமோ, ஸ்நானாதிகள் பண்ணா எப்படி புண்ணியம் ஏற்படுமோ, அந்த மாதிரி 100 சூரிய கிரகணங்களுக்கு சமானமான ஒரு பெரிய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகோதய காலத்துல எங்க ஏன்னா சமுத்திர ஸ்நானமோ புண்ணிய தீர்த்த ஸ்நானமோ பண்ணாக்கா ரொம்ப விசேஷம். இது எல்லாரும் பெரியவாள்லாம் அனுஷ்டிச்சுருக்கிறது. இது இப்ப பார்த்தோம்னா இதுக்கு முன்னா 1989லயோ நம்ம வந்தது, அதுக்கப்புறமா இப்பதான் வந்திருக்கு. அதாவது திங்கக்கிழமையில தை மாசத்துல அமாவாசை சிரவண நட்சத்திரம் இதோட கூடின தினம், இப்படிப்பட்ட தினத்துக்கு இதுக்கு மகோதயம்னு பேரு. இந்த மகோதயத்துல இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு சன்னிவேசங்கள் ஏற்படுகிறது. இந்த ஒரு விஷயத்துல சொல்ற பெருமாள் அவதாரம் எடுத்தது தயாதேவியினுடைய பிரேரணையினாலேன்னு சொல்லச்சு. இந்த ராமாவதாரத்துக்கு சேதுஸ்நானம், இப்ப சேதுஸ்நானத்தை பிரகரணத்துல இந்த மகோதயத்தை பத்தி சொன்னேன் நானு. அந்த மாதிரி திரிவிக்ரமாவதாரம் எடுத்ததுக்கு காரணம் என்ன? இந்த ராமாவதாரத்துக்கு காரணம் சேது பந்தனம், கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் அவர் கீதோபதேசம் பண்ணணுன்றதுக்காக கிருஷ்ணாவதாரம் எடுக்க வச்சா அந்த திருவேங்கடமுடையான தயாதேவி. அதே திருவேங்கடமுடையான திருவிக்ரமாவதாரம் எடுக்க வச்சதுக்கு காரணம் என்னென்ன? பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை பரியோதகை சமஸ்த துரிதச்சித நிக்மகந்தினா தந்தையே அசேஷம் அவிசேஷதீசிதுஹு சராச்சரமசீகரஹ சரண பங்கஜே நாங்கிதம். மனுஷர்கள் தேவர்கள் பட்சிகள் பிராணிகள் என்கிற வித்தியாசம்லாம் இல்லாமல், சேத்தனம் அசேத்தனம்ன்ற வித்தியாசம் இல்லாமல், இங்க இருக்கிறவா அங்க இருக்கிறவா, இந்த தேசத்தில் இருக்கிறவா அந்த தேசத்தில் இருக்கவான்ற வித்தியாசம் இல்லாமல், சமஸ்த ஜனங்களுக்கும் அசேஷ சேத்தனங்கள் எல்லா சேத்தனங்களும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அதுக்காக தான் தயாதேவி பிரேரணை பண்ணாளா எம்பெருமான திருவிக்ரமாவதாரம் எடுக்கணும் என்பதாக. ஆத்மேயப்பட்டதானது திருவிக்ரமாவதாரம், அது அளந்தது பாரளந்தது. அந்த பாரளந்த பெருமையை இங்கு சொல்லுகின்றார். அளந்தது மாத்திரமல்ல, கிராந்த்வா நிகீர்ய புனக உத்கிரதி என்பதாக சொல்லுகின்றார். இது உலகம் மொத்தத்தையும் அளந்து நிகீரிய இது மொத்தத்தையும் முழுங்கி புனக உத்கிரதி மறுபடியும் வெளிப்படுத்துறது. அளந்ததோட மாத்திரமில்ல, மகாப்பிரளய கர்த்தாவாகவும் இருந்துருக்க, மறுபடியும் வெளிப்படுத்துறதுன்னாக்க சிருஷ்டியாகவும் சிருஷ்டியும் பண்றவராக இருந்துருக்க. யாரு யாருன்னா எல்லாம் இந்த உலகமானது. இப்போ இதெல்லாம் யாரால பண்ணப்படுகிறதுன்னா எம்பெருமானால்தான் பண்ணப்படுகிறது, வேற யாராலையுமே பண்ணப்படுகிறது யாராலையும் பண்ணப்படுவதில்லைன்னு சொல்ற இந்த இடத்துல சொல்றது இருக்க புனருத்கிரத்தின்னு சொல்றது இருக்க, இது அவாந்தர பிரளய விஷயம். அந்த அவாந்தர பிரளயத்தையும் பண்றவர் யாருன்னா பெருமாள் தான். சர்வ பிரகாரத்தினாலையும் ரட்சகராக இருந்துட்டு இருக்கவர் யாரு?
உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது, எல்லாம் நீயே தான் என்று சொல்லப்படுகிறது. கிராந்த்வா நிகீரிய புனகா உத்கிரதி, உத்கிரத்தின்னு வர்த்தமான நிர்தேசம் சொல்லப்படுகிறது. அந்த உத்கிரதி அது உமிழ்கிறார், அந்த உமிழ்கிறதுன்றதும் வர்த்தமானத்தினால சொல்றது. என்னென்ன அதுக்கு காரணம் என்னென்ன, கொச்சித்து கொச்சித்து கல்பே ததா பிரவர்த்தி பிரவாக ஜாபனார்த்தா. ஒவ்வொரு கல்பத்திலையும், அதாவது அவாந்தர பிரளயத்தை சொல்லி எப்பெல்லாம் ஏற்படுகிறதோ, பிரளயம் ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் பெருமாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டியும் பண்ணுபவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆகையால இது மொத்தத்தையும் பண்றவர் எம்பெருமான் சொல்லிட்டார். அடுத்த விஷயம் சொல்றார், சக்கே நவாம் பரவாநிதி சக்கியசங்கம் கஹா கேனவேதி, ஒன்ன தவிர வேற யாராலே என்று அர்த்தம். இப்ப அந்த பரத்வம்ன்றது ஒன்னிடத்துல தவிர வேற யாரிடத்திலேனா இருக்குமா என்று கேட்டார். வேற யாரிடத்திலையும் இருக்காது. பரவானிதி சக்கிய சங்கா என்று, ஏஷகா இந்த உலகமானது தேனவா வேறு எவனால் பரவான் இதி தலைவனை உடையது என்று சக்கிய சங்கா சங்கிப்பதற்கும் கூடியதாக இருக்குமா என்றார். இந்த சங்கன்றது எப்ப ஏற்படும், சந்தேகாஸ்பதமான விஷயத்துல சந்தேகம் வரச்சேதான் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்றது ஏற்படும். நிச்சயம் வரச்சே அந்த அந்த சங்கன்றது வரவே வராது. நெருப்பு தொட்டு பார்த்தா சுடுன்றது நிச்சயம் இருக்கும். அந்த நிச்சயம் இருக்கச்சே அவன் என்ன பண்ணுவான், நெருப்பு தொடுவானா, தொட மாட்டான். அது சுடுன்றது தெரியும். நெருப்பு தொட்டா சுடுமா சுடாதான்னு தெரியாதவன் தான், சந்தேகம் இருக்கிறவன் தான் அந்த தொட்டு பார்த்துட்டு ஐயோ இது சொல்றதுன்னு அவன் சொல்லுவான். அந்த மாதிரி பெருமாள் தான் பரதத்துவமாக இருந்துருக்கார், அவர் தான் லோகத்தின் எல்லா எல்லா லோகத்துக்கும் சுவாமியா இருந்துருக்கேன்றது யாருக்கு அந்த சந்தேகம் வரும்னா, நிச்சய ஞானம் இருக்கவனுக்கு அந்த சந்தேகமே வரவே வராது. இது உலகத்துல ஏற்படக்கூடிய ஒரு சுவாபாவிகமான விஷயம். லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் நிச்சய ஞானம் ஏற்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட நிச்சய ஞானம்னா, சாட்சாத் எம்பெருமான் தான் நிருபாதிகமாக ஈஸ்வரனாக இருந்துருக்கான். அவனாலேதான் உலகனைத்தும் சிருஷ்டிக்கப்படுகிறது, அவனாலேதான் ரட்சிக்கப்படுகின்றது, அவனாலேதான் சம்ஹாரமும் செய்யப்படுகிறது, அவன்தான் உலகனைத்தையும் அளந்தவன் என்கிற நிச்சயத்தோடு இருக்கிறதுனால அவன்தான் சுவாமி. அவன் யாரு, வேற யார் சுவாமின்ற புத்தியே, வேற யாரிடத்திலையும் அவர்களுக்கு சுவாமின்ற புத்தியே ஏற்படாது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். இதை பார்க்கணும். சில பேர்லாம் சொன்ன ஒன்னொந்தேவும் உலகமுயிரும் மற்றும் யாதுமில்லா வந்த நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்த பெருமாள், புன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறுநூல் நிற்க நின்று ஆதிப்பான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று அந்த திருக்குறுவோர் எம்பெருமான் விஷயமாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். தேவசோமேதமுக்கிர ஆசீத்து என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஒருவனே இருந்த சமயத்திலே ஒன்னும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் அதுமில்லா ஒன்று, இது மொத்தம் நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்த பெருமான், தேவரலகோடு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார், தேவரெல்லாம் சிருஷ்டி பண்ண அவன் மூலமாக சிருஷ்டி பண்ணார், லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணார், இது மொத்தம் பண்ணவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துருக்கவர் அந்த எம்பெருமான் தான். அவனே தான் ரட்சகனாக இருந்துருக்கான், அவனே தான் சம்ஹாரகனாக இருந்துருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருக்குறுகூர்ல எழுந்தருள் இருந்திருக்க அவரை விட்டுட்டு மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு ஜனங்கள் தேவதாந்திரங்கள போற ஜனங்களை பார்த்து அழுவார், கேடப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்ற வார்த்தை. ஆகையால பெருமாள் ஒத்தரிடத்துலதான், வேறு ஒருவரிடத்துல அந்த சுவாமித்வன்றத்துக்கு ஒரு இடமே கிடையாது. ஒருவன் ஜனகனாக இருந்திருக்கான், பெருமாள் ஒத்தர்தான் சிருஷ்டி பண்றவனாக இருந்திருக்கார், மீதி பேர் அவனாலே உண்டு பண்ணப்படுபவனாக இருந்துருக்கான், ஜன்யனாக இருந்துருக்கான். ஒருவன் யாரு, மீதி சிவபெருமான் முதலானவர்கள் எல்லோருமே. ஆகையால ஒருவன் சேஷியாக இருந்துருக்கான், மீதி சகல பேரும் சேஷமாக இருந்துருக்கான். ஒருவன் ஸ்ரீயஸ்பதியாக இருந்துருக்கான், மீதி போய் பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் என்பதாக உலகத்தாரெல்லாம் பேசுகின்றால் சிவன் தான் பரதத்துவம்னு சொல்றாளே,
அந்த சிவனுக்கும் நாயகனாக இருந்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் கபாலனின் மோக்கத்து கண்டுகொண்மின் என்று உலகத்தில் இருக்கவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சிவபெருமான போய் பரதத்துவம்னு சொல்றாள், அவருக்கும் பெருமானுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றார். அந்த பெருமாள் எப்படி இருக்கார், உற்பத்தி பண்றவனாக இருந்துருக்கார், அவர் உற்பத்தி ஆவனாக, இவர் ஜனகனாக இருந்துருக்கார், அவர் ஜன்யனாக உற்பத்தி இருக்கிறவனாக அவன் ஆகிறான். அது மாத்திரம் பெருமாள் சேஷியாக இருந்துருக்கார், அவர் சேஷபூதனாக, சாசபூதா சுதஸ்வர்வை சாத்மன பரமாத்மனாக என்று தானே சொன்ன வார்த்தை, சிவபெருமான் தானே சொன்ன வார்த்தை, இவன் எம்பெருமான் சேஷியாக இருந்துருக்கார், சுவாமியாக இருந்துருக்கார். அந்த சிவன் எப்படிப்பட்டவனாக இருந்துருக்கான்னா சேஷமாக இருந்துருக்கான், தாசனாக இருந்துருக்கான் என்று சொன்னார். மொத்தம் ஸ்ரீயப்பதியாக இருந்துருக்கான். இவன் திருவோடு இருக்கக்கூடிய தேவதையாக இருந்துருக்கவன் பெருமாள் தான். மீதி பேர் எல்லாரும் திருவில்லா தேவர்களாக இருக்கின்றனர். இவன் உமாபதியாக தான் இருக்க முடியுமே தவிர ஸ்ரீயப்பதியாக ஆக முடியாது. இவன் எப்படி இருந்துருக்கான், பெருமாள் புண்டரீகாட்சனாக தாமரை கண்களை பெற்றவனாக இருந்துருக்கான். அவர் சிவபெருமான் விருபாட்சனாக இருந்துருக்கான். இந்த விருபாட்சன்னாக்க இந்த கண்கள்லாம் ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, நம்மளே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கண்ணு சின்னதாகவும் ஒரு கண்ணு பெருசாகவும் இருந்ததுன்னாக்கா அவன் எப்படி இருப்பான்றத பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி சிவனுடைய கண்கள்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றும் மாறுபாடு அடைந்ததாக இருந்துருக்கான். ஒன்றுக்கு மூணு கண்ணு இருக்கு, மூணு கண்ணு இருந்தால் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டுருக்கான். அவன் விருபாட்சனாக இருந்துட்டுருக்கான். இவன் புந்தரீகாட்சனாக இருந்துட்டுருக்கான். ஒருத்தன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டுருக்கான், பெருமாள் கருட வாகனா இருந்துட்டுருக்கு, அவன் ஒரு ரிஷப வாகனாக தான் இருந்துட்டுருக்கான். பெருமாள் எப்படி என்னென்ன, சிவபெருமான் ஒரு பாதகத்தை செய்து அசுத்தம் அடைந்தவனாக ஆறான், ஆனால் பெருமாள் அந்த பாதகத்தை அந்த அசுத்தத்தை நீக்குபவனா பெருமாள் இருந்துருக்கு. பெருமாள் புருஷோத்தமனாக இருந்துருக்கான். சிவபெருமான் நீதி சேத்தனங்கள்ல ஒரு சேத்தனங்கள் போல அவனும் ஒரு புருஷனாக சேத்தனமாக இருந்துருக்கான். பெருமாள் இருந்துருக்கு என்னன்னா, ஒருத்தனுடைய தலையில தன்னுடைய திருவடியை வைத்தவனாக இருந்துருக்கான். இன்னொருத்தன் எப்படிப்பட்டவனாக இருந்துருக்கான்னா, அந்த எம்பெருமானுடைய, அதாவது சிவபெருமான் இருக்கிறது என்னன்னா எம்பெருமானுடைய திருவடியை தன் தலையாலே தாங்கின்னு இருக்கவனாக இருந்துருக்கான். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த தன்னுடைய திருவடி தூள்னாலே லோகம் மொத்தத்தையும் பரிசுத்தமாக ஆக்கிறவராக இருந்துருக்கார். ஒருத்தர் பெருமாள் நித்தியசூரிகளாலே தொழப்படுபவராக இருந்துருக்கேன். இன்னொருத்த என்னடான்னா, பூத கணங்களும் பிசாசங்களும் இவைகளாலே தொழப்படுபவனாக இருந்துருக்க. இப்படி நீ சிவனே பரமார்த்தம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத பாருங்கோன்னு சொல்ற. ஆகையால இந்த ருத்ராதிகள்லாம் சிவன் முதலானவர்கள்லாம் நம்ம காட்டிலும் கொஞ்சம் ஒருபடி மேல இருக்கிறவா அவ்வளவுதானே தவிர, நம்மள மாதிரி அவளும் ஒரு க்ஷேத்திரர்கள் தான் என்று சொல்லுகின்றார். யாருக்கான இந்த பிரம்மலோகத்தை ஆளும் பதவி வேணுமா அதை கொடுக்குறேன்னு சொன்னாக்க, அதுக்கு சுவாமி சாய்க்கிறேன், தாராகிரகே கனகசிங்கலையாப்பி பந்தகன்னார். வெயில்ல தான் போடுறேன் உன்ன, ஆனா உனக்கு தங்க கைனால போட்டு உன்னை கட்டி கொடுக்க கட்டி வைக்கிறேன். இங்க போனா இரும்பு செங்கிலியால இருக்கும், இரும்பு செங்கிலிக்கு பதிலாக தங்க செங்கிலியால கட்டி வைக்கிறேன்ற மாதிரிதான் இருந்துருக்கு. அந்த பிரம்மலோகத்துல இருக்கிறதோ சொர்க்கலோகத்துல இருந்துட்டு இருக்கிறதோ இதெல்லாம் அதில் யார்தான் அதை விரும்புவா, யாரும் விரும்ப மாட்டா. எனக்கு வேண்டியதெல்லாம் மோட்சம்தான், உன்னுடைய திருவடிதான்னு தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி பரதத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவனுடைய பரதத்துவத்தை அவர் பாணியில ஆளவந்தார் ஆச்சரியமாக அருளி செய்கின்றார். அந்த ஆளவந்தாருடைய சீசூக்தியை அனுபவித்து பரதத்துவமான எம்பெருமானிடத்திலே பரிபூர்ண பக்தியோட கூட இருந்து நாமும் உய்ய வேண்டும் என்று ஆச்சாரிய முக்கேன பிரார்த்தித்து கொண்டு நமக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் இந்த உபன்யாசத்தை. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.